வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து நல்லமுத்து பேசுறேன். இன்று நாம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள 24 மனை தெலுங்கு செட்டியார்களுடைய குலதெய்வம் ஒன்றைத்தான் இந்த வீடியோ வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து பட்டாம்பு வழியாக குருவாயூர் செல்கின்ற வழியிலே வாணியம்குளம் என்ற இடத்திலேதான் நீங்கள் பார்க்கின்ற இந்த கோவிலானது இருக்கின்றது. இந்த இடத்திலே 150 மேற்பட்ட 24 மனை தெலுங்கு செட்டியார் சமுதாய மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த ஊரானது பாலக்காட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் உள்ளது. இந்த ஊருக்கு வாணியம்குளம் என்று பெயர் வர காரணம், இந்த இடம் ஒரு வணிக நகரமாகும். அந்நாளிலிருந்து இந்த இடம் ஒரு வணிகம் நடைபெறுகின்ற, வியாபாரம் நடைபெறுகின்ற ஒரு ஸ்தலமாகும். அதாவது ஆடு மாடுகள் விற்பனை செய்கின்ற சந்தை இந்த இடத்திலே வார வாரம் வியாழக்கிழமை கூடுகின்றது. இந்த சந்தையானது அந்நாள் தொட்டு இருந்து வருகின்றது. இந்த இடத்திற்கு வருகின்ற வியாபாரிகள் இந்த இடத்திலே தங்களுடைய கால்நடைகளை விற்றுவிட்டு, இந்த சந்தையானது இந்த ரோடு நாம் பார்க்கின்றோமே, இந்த ரோட்டுக்கு வடபுறம் உள்ளது. இந்த ரோட்டுக்கு தென்புறம் ஒரு குளம் உள்ளது. இந்த குளத்திலே வியாபாரம் முடித்துவிட்ட இந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் அந்த இடத்திலே சென்று கை கால்களை கழுவியும் நீராடியும் செல்வார்களாம். அதனால் இந்த இடத்திற்கு அந்நாளிலே வாணியம்குளம் என்று பொதுவாக அழைத்து வந்ததே பெயராக அமைந்துள்ளது. இந்த வாணியம்குளமானது அதாவது மிக முக்கியமான இந்த போக்குவரத்து தடத்திலே, வழித்தடத்திலே அமைந்துள்ளதனால் இந்த இடமானது மிக பிரசித்தி பெற்ற ஊராக இருக்கின்றது. இந்த இடத்திலே கடை வீதிகளும் மற்றும் வியாபார நிறுவனங்களும் பல உள்ளன. இந்த இடத்திலே இன்றும் ஆடு மாட்டு சந்தை பிரபலமாக நடந்து வருகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த ஊரை சுற்றிலும் கிளைப்பகுதிகளில் பல்வேறு குக்கிராமங்கள் உள்ளது. அதை இணைக்கும் முக்கிய இடமாக இது விளங்குகின்றது. 150 மேற்பட்ட அதாவது 24 மனை தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தினர் இருக்கின்றனர். இவர்கள் 16 மனையாரும் இருக்கின்றனர், 8 மனையாரும் இருக்கின்றனர். அது மாத்திரமல்ல, இந்த ஊருக்கு அருகிலே உள்ள கைலியாட் மற்றும் திருவில்லாமலை, ஒட்டப்பாலம் போன்ற இடங்களிலும் இந்த 24 மனை சமுதாயத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கோவிலே மாரியம்மன் காளியம்மன் பிரதான தெய்வமாக இருந்து அருள் பாலிக்கின்றனர். இந்த கோவிலுடைய திருவிழாவானது நம் ஊரிலே எப்படி நடைபெறுகின்றதோ அதுபோல வைகாசி மாதம் முதல் வாரத்திலே அதாவது அம்மனுக்கு கும்பம் தாளித்து எடுத்து வந்து அதாவது பொங்கல், மாவிளக்கு, தீச்சட்டி என்று எடுத்து ஊரே இந்த வாணியம்குளமே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். இந்த கோவிலுடைய பின்புறத்திலே நாகர் சன்னிதி உள்ளது. பொதுவாக கேரள மாநிலத்திலே உள்ள எல்லா கோவில்களிலுமே நாகர் சன்னிதி இருக்கும். இந்த இடத்திலே புரட்டாசி மாதம் ஆயிரியம் நட்சத்திரத்தன்று எல்லா கோவில்களிலும் நாகர் வழிபாடு கேரள மாநிலத்திலே சிறப்பாக நடைபெறும். அதற்கு இது ஒரு பாரம்பரிய காரணமும் இருக்கின்றது. இந்த கேரள மாநிலமானது நாகர் பூமி என்று சொல்வார்கள். அதாவது நாகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி, அதிலே மனிதர்கள் நாம் வந்து வசிக்கின்றோம். அதனால்தான் இந்த நாங்கள் நாகர் என்ற இந்த நாகர் தெய்வத்தை வழிபட்டு வருகின்றோம் என்று பொதுவாக எல்லா மக்களும் சொல்வார்கள். வேறொரு முக்கிய காரணமும், அதாவது எல்லா கோவில்களும் நாகர் சன்னிதி இருக்க வேறொரு முக்கிய காரணமும் இருக்கின்றது. அதாவது இந்த இடத்திலே நாகர் இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வரலாறுகளை படிக்கின்ற அனைவருக்கும் தெரிந்திருக்கும், அதாவது இந்த இடத்திலே நாகர் இன மக்கள் நாயர் என்று அழைக்கப்படுகின்றனர். இன்று கேரள மாநிலத்திலே மிக முக்கியமான பெருமக்களாக இருந்து வருகின்றனர் நாயர் இன மக்கள். இன்று மாத்திரமல்ல, அன்று அரசர்கள் ஆண்ட காலத்திலேயே அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய தகுதியுள்ளவர்களாக மிக வீரம் செறிந்த மக்களாக இருந்துள்ளனர். இவர்கள் அந்நாளிலே போர்ப்படையிலே முக்கிய பொறுப்பிலே இருந்து போர்ப்படையிலே பங்கு பெற்றவர்கள். இவர்கள் பாரம்பரியமாக அந்த களரி யுத்தம் அனைத்தையுமே கற்று வைத்து அன்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். அரசர்களுடைய அத்துமீறல்களை கட்டுப்படுத்தியவர்கள் அந்நாளிலே இவர்கள் தான். இந்த நாகர் இன மக்களினுடைய முக்கியமாக அதாவது நாயர்களுடைய தெய்வமாக இந்த நாகர் இருந்து வருகின்றார். அதனால் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே அன்று முதல் இன்று வரை இந்த எல்லா சன்னதிகளையும், நீங்கள் கேரள மாநிலத்திலே உள்ள பல சன்னதிகளை நான் இட்டிருப்பேன், அந்த கோவில்களை எல்லாம் பார்த்தீர்களானால் நாகர் சன்னிதி கண்டிப்பாக இருக்கும். இதே ஊரிலே உள்ள ஐயப்பன் காவு என்று சொல்லப்படுகின்ற ஐயப்பன் சன்னிதியினுடைய திருவிழாவையே நான் வீடியோவாகிட்டுள்ளேன். அதிலேயே பார்த்தீர்களானால் அந்த இடத்திலே நாகர் சன்னிதி இருக்கும். அந்த வகையிலே இந்த நாயர் இன மக்களினுடைய டாமினேஷன், அதாவது அன்று முதல் இன்று வரை அவருடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாகர் வழிபாடு பாரம்பரியமாக தொடர்ந்து வந்த பொழுது பிற மாநிலங்களில் இருந்து வந்த இந்த 24 மனையாரை போல இந்த இடத்திலே தமிழர்களும் இருக்கின்றனர். அதே போன்று நாயுடு சமுதாயத்தினரும் இருக்கின்றனர்.
பிள்ளைமார்களும் இருக்கின்றனர், முதலியார் சமுதாயத்தினர் இருக்கின்றனர். நான் முதலியார் சமுதாயத்தினருடைய குலதெய்வத்தை கோடிட்டிருப்பேன். அவர்களுடைய சன்னதியிலுமே இந்த நாகர் வழிபாடு இருக்கின்றது. கோவில் சிறிதாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகின்றது. அதற்கு காரணம் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் கட்டடக்கலை சிற்பக்கலை வேறுபடும். நமது தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பிரம்மாண்டமாக ராஜகோபுரத்துடன் கற்பக்கிரகங்களும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும். அதிலே சிற்ப வேலைப்பாடுகளும் இருக்கும். ஆனால் கேரள மாநிலத்திலே உள்ள கோவில்கள் அனைத்துமே இதுபோன்று மிக சிறிதாகவே இருக்கும். பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோவிலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ராஜகோபுரம் மாத்திரம்தான் தமிழக கலையோடு கட்டடக்கலையோடு ஒத்திருக்கும். மற்ற உள்ளிலே உள்ள மற்ற சன்னதிகள் அனைத்துமே சிறிய அளவிலே கேரள பாணியிலே இருப்பதையே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோன்றுதான் இந்த கோவிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோவிலுடைய மேற்கூரையிலே சிறிய சிற்பங்களும் வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இது கூரை முன்பாக அந்த கூரை அமைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் மேல்கூரை நமக்கு தெரியவில்லை. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம எப்பவும் சொல்றதுதான், தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாம் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.